நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், 2 இயர்ஸ் ஆஃப் பிளாக் பஸ்டர் பிகில். ஸோ பிகில் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 2 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 2019 இதே தேதியில் பார்த்தோன்னா பிகில் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வேற லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ்னால மறக்கவே முடியாது. பிகில் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி பிகில் படத்தில் லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் எல்லாமே அட்லி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்துச்சு. படத்தோட கதை வந்து சுமாராக தான் இருக்குது, படத்தில் லாஜிக்கே இல்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் கூட 2019 அதிகமான பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் அண்ட் மிகப்பெரிய வசூலுக்கு உச்ச திரைப்படமாக பிகில் திரைப்படம் அமைஞ்சது. முதல் முறையாக தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் மட்டுமே ரிலீஸ் ஆகி 300 crore கலெக்ஷன் வசூல் பண்ண திரைப்படம்னா அது நம்ம தளபதியோட பிகில் படம் தான். இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு எந்த ஒரு படமும் வரல. இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா தளபதி ஃபேனாக இருக்கிறனால இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு ப்ரூஃபோட தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. விகடன் மேகசின்லேயே இதை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இதில் நாம மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்து மேலே ஏகப்பட்ட குறைகள் சொல்லியிருந்தாலும் படம் 300 crore கலெக்ஷன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம தளபதி மட்டும்தான். ஸோ தளபதி அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக தான் ஏகப்பட்ட கூட்டம் வந்து பிகில் படத்தை பார்க்க போனாங்க. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன் வந்து அதிகமாக எகிர ஆரம்பிச்சிச்சு. வசூல் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு தரமான சம்பவம் பிகில் படம் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, முதல் முறையாக ஒரு தமிழ் படம் வந்து எகிப்து நாட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தளபதியோட பிகில் படம் தான். அந்த ஒரு ரெக்கார்டையும் இந்த படம் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃப் சாம்ராட் தளபதி விஜய் அப்படிங்கிற டைட்டில் உடச்சு இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃப் சாம்ராட் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தளபதி பிகில் அண்ட் மாஸ்டர் படத்து மூலமாக வேற லெவல் கலெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னும் பீஸ்ட் படத்து மூலமாக என்ன மாதிரியான கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிகில் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை நீங்கள் எந்த ஏரியாவில் இந்த தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து நீங்கள் மறக்க முடியாத தருணம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.